ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இந்த லன்ச் மெனுவில் நம்மளுக்கு செய்ய போகிற ரெசிபிஸ் வந்து மணத்தக்காளி வத்த குழம்பு, ஒரு ஆம்லெட் செய்ய போகிறோம், கீரை பொரியல் ஒன்று செய்ய போகிறோம், முருங்கைக்கீரை பொரியல். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது மணத்தக்காளி வத்த குழம்பு. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், 2 வெங்காயம் எடுத்திருக்கோம், அதே மாதிரி வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கோம். இப்போ வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மணத்தக்காளி வெதை இருக்குது பார்த்தீங்களா, வத்தல், அந்த வத்தலை வந்து நல்லா வந்து கழுவி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க, தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு சைஸ் புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி இது மாதிரி கரைசலை எடுத்துக்கோங்க. இந்த புளி கரைசலை நம்ம மிளகாய்த்தூள் போட்டுருக்க குழம்புல ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சு கொதிக்க விடலாம். 2 தக்காளி வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கோம். அதே மாதிரி 1/2 கப் தேங்காய் வந்து எடுத்துருக்கோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சுன்ட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றும் போது நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், மூடி வைக்காதீங்க, மூடி வைக்காமே கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சுவையான மணத்தக்காளி வத்தல் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மணத்தக்காளி வத்தலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆம்லேட் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 முட்டை எடுத்திருக்கோம், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்திருக்கோம், அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு மஞ்சள் தூள் உப்புலாம் வந்து அந்த முட்டையில் ஃபுல்லாக பரவி இருக்கும், இல்லைனா அங்கங்கே நின்றும் திட்டு திட்டா. இப்போ நல்லா பீட் பண்ணிட்டு இதை தனியாக வச்சுருங்க எடுத்து. இப்போ பாருங்கள், தோசைகள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செஞ்சால் வந்து வெங்காயத்தோட ஃப்ளேவரும் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் அந்த முட்டையில் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பீட் பண்ணியிருக்க முட்டையில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசைகள் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து சீரக சோம்புத்தூள் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி தூவி விடுங்க.
நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் வந்து இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். எண்ணெய் வந்து தேவைப்படுச்சுன்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக இது மாதிரி திருப்பி போடுங்க. இது மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ளெலாம் நல்லா வெந்துடும். நம்மளுக்கு இதையும் 1-2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ வெந்திருக்கும், நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிருச்சு. இது மாதிரி நீங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வதக்கி செஞ்சீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிருச்சு. இந்த லஞ்ச் மெனு நம்ம செஞ்சுருக்கிறது மணத்தக்காளி கீரை இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்க வத்தலை வச்சு வத்தக்குழம்பு செஞ்சுருக்கோம். முட்டை ஆம்லேட் போட்டிருக்கோம். கீரை பொரியல் வந்து பருப்பு போட்டு தான் முருங்கைக்கீரை செஞ்சுருக்கோம், பருப்பு ரசம் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.